தளபதி விஜய் சார் தொடர்ந்து விஜய் சாரோட மகன் ஜான்சன் சஞ்சய்க்கும் விஜய் சபதி அவர்கள் இல்லைனா நடிக்க இருக்கிறதா தகவல் வெளியிருக்கு. இதை பற்றி பார்க்குறதுக்கு முன்பு விஜய் சாரோட 66வது படத்தை பிரபல தயாரிப்பினருடமான தெனடா ஃபிலிம்ஸ் தான் தயாரிக்க இருக்கிறதா ஒரு தகவல் வெளியாகி சமூக வலைதளங்களில் காட்டுத்தீ போல பரவி வந்துட்டுருக்கு. இது குறித்து தெனடா ஃபிலிம்ஸ் முரளியே சில விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காரு. இதை பற்றி கொஞ்சம் பணம் பார்த்துருவோம். மாஸ்டர் படத்தோட பிரம்மாண்ட வெற்றியை தொடர்ந்து அடுத்ததாக தளபதி விஜய் சார் நெல்சன் திலீக்மார் டைரக்ஷனில் தான் தன்னோட 65வது படத்தில் நடிக்க இருக்காரு. பிரபல தயாரிப்பினருடமான சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தான் விஜய் 60 படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பட்ஜெட்டில் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ராக்ஸ்டாரான அனிருத் அவர்கள் தான் மியூசிக்கும் கம்போஸ் பண்ணியிருக்காரு. படப்பிடிப்பும் மார்ச் மந்த்லேருந்து ஸ்டார்ட் ஆக இருக்கிறதா சொல்லப்படுது. இந்த நிலையில் விஜய் சாரோட 66வது படத்தை தெனடா ஃபிலிம்ஸ் தான் தயாரிக்க இருக்கிறதாகவும் அந்த படத்தை அட்லி அவர்கள் டைரக்ட் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கிறதாகவும் ஒரு தகவல் இருந்துச்சு. ஏற்கனவே தெனடா ஃபிலிம்ஸ் தளபதி விஜய் சாரை வச்சு மெர்சல் அப்படின்ற பிரம்மாண்டமான படத்தை தயாரிச்சிருந்தாங்க. மெர்சல் படமும் விமர்சன ரீதியாகவும் வசூல் ரீதியாகவும் மாபெரும் வெற்றி அடைஞ்சிருந்துச்சு. மெர்சல் படத்தை அட்லி தான் டைரக்ட் பண்ணியிருந்தார் அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் தெனடா ஃபிலிம்ஸ் முரளியே விஜய் சாரோட படத்தை தயாரிக்கிறது குறித்து சில விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காரு. அதில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, மெர்சல் படத்தில் தளபதி விஜய் சார் நடிச்சுட்டு இருக்கும்போதே எங்களுக்காக இன்னொரு படத்துலையும் விஜய் சார் நடித்து கொடுக்கறதா விஜய் சார் வாக்குறுதி கொடுத்துருக்காரு. இது அப்போவே எடுக்கப்பட்ட முடிவு. ஆனால் இப்போ இந்த தகவல் ஏன் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு அப்படின்றதான் தெரியல. அது விஜய் சாரோட 66வது படமா 67வது படமா 68வது படமா அப்படின்றத இன்னும் முடிவு பண்ணலை அப்படின்னு தெனடா ஃபிலிம்ஸ் முரளியே தெரிவிச்சிருக்காரு. இதில் குறிப்பாக கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, தெனடா ஃபிலிம்ஸ் தயாரிப்பில் தளபதி விஜய் சார் ஒரு புதிய படத்தை நடிக்க இருக்கார் அப்படின்றது உறுதியாக இருக்குது. அது விஜய் சாரோட 66வது படம் அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். விஜய் 60 படத்தோட படப்பிடிப்பை ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் தான் அடுத்த கட்ட முடிவுகளை தளபதி விஜய் சார் எடுப்பார். நெல்சன் டைரக்ஷனில் நடித்து முடிச்சுட்டு அடுத்ததாக தளபதி விஜய் சார் யாரோட டைரக்ஷனில் நடித்தா செம்மையாக இருக்கும் அப்படின்ற உங்களோட கருத்துக்களை கீழே இருக்க கவுண்ட் பாக்ஸில் கவுண்ட் பண்ணுங்கள். இப்படி இருக்குன்னு ஒரு பக்கம் தெலுங்கு சினிமாவில் வெளியாகி மாபெரும் வெற்றியை கொடுத்துருக்கோம் உப்பண்ண படத்தோட தமிழ் ரீமேக்கில் தளபதி விஜய் சாரோட மகன் ஜான்சன் சஞ்சய் ஹீரோவாக தமிழ் சினிமாவில் அறிமுகமாக இருக்கிறதா தகவல் வெளியிருக்கு. அறிமுக டைரக்டரான புச்சி பபு சனா டைரக்ஷனில் தெலுங்கு சினிமாவில் முன்னணி ஹீரோவாக இருக்கும் சாய் சரண் தேஜாவோட சகோதரர் வைஷ்ணவ் தேஜ் கீர்த்தி ஷெட்டி நடிச்சிருக்க படம் தான் உப்பெண்ணா. ஜாதி கடந்த காதலை பேசிய இந்த படத்தில் ஹீரோயினோட அப்பாவா நெகட்டிவ் ரோலில் விஜய் சபதி நடிச்சிருக்காரு. உப்பெண்ணா படம் கடந்த வாரம் தான் ரிலீஸ் ஆச்சு. ரிலீஸ் ஆன நாளிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் டாலிவுட் பாக்ஸ் ஆஃபீஸில் உப்பெண்ணா படம் வசூல் வேட்டையாடி வந்துட்டுருக்கு. உப்பெண்ணா படத்தோட ரீமேக் உரிமத்தை விஜய் சபதி அவர்கள் தான் வாங்கியிருக்காராம். தமிழ் சினிமாவில் உப்பெண்ணா படத்தை விஜய் சபதி அவர்கள் ரீமேக் செய்ய இருக்காராம். மேலும் இது குறித்து மாஸ்டர் படத்தோட படப்பிடிப்பின் போதே விஜய் சபதி தளபதி விஜய் சாரிடமும் பேசியிருக்காராம். உப்பெண்ணா படத்தோட தமிழ் ரீமேக்கில் விஜய் சாரோட மகன் ஜான்சன் சஞ்சய் கோலிவுட் சினிமாவில் ஹீரோவாக அறிமுகமாக இருக்கிறதும் சொல்லப்படுது. தெலுங்கில் இந்த படத்தை டைரக்ட் பண்ண புச்சி பபு சனாவே தமிழையும் இந்த படத்தை டைரக்ட் பண்ண இருக்கிறதும் சொல்லப்படுது. மேலும் விஜய் சபதியே ஜான்சன் சஞ்சய்க்கு வில்லனா இந்த படத்தோட தமிழ் ரீமேக்லையும் நடிக்க இருக்கிறதா சொல்லப்படுது. இப்போ இந்த தகவல் சமூக வலைதளங்களில் வைரலாக ஸ்ப்ரெட் ஆகி வந்துட்டுருக்கு. ஆனால் இது குறித்து எந்த ஒரு அதிகாரப்பூர்வ அப்டேட்டும் இது வரைக்கும் வெளியாகலை. ஆனால் இது நடக்கவும் அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா விஜய் சாரோட மகன் ஜான்சன் சஞ்சய் திரைத்துறையை சார்ந்த படிப்பை தான் கனடாவில் படித்து வந்துட்டுருக்காரு. படிப்பு இந்த ஆண்டோடு கம்ப்ளீட்டாக இருக்குது. ஜான்சன் சஞ்சய்க்கு நடிப்புலையும் டைரக்ஷன்லேயும் அதிகமான ஆர்வம் இருக்குது. ஏற்கனவே ஒரு நடித்து டைரக்ட் பண்ண குறும்படங்களும் ரசிகர்கள் மத்தியில் மாபெரும் வரவேற்பு பெற்றிருக்கு. இப்படி இருக்கும்போது உப்பெண்ணா படத்தோட தமிழ் ரீமேக்கில் ஜான்சன் சஞ்சய் நடிக்க அதிக வாய்ப்பு இருக்குது. விஜய் சாரோட மகன் ஜான்சன் சஞ்சய் ஹீரோவாக அறிமுகமானால் உங்களோட சப்போர்ட்டை கொடுப்பீங்களா மாட்டிங்களா அப்படின்ற உங்களோட கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.